சரவணன் தான் எங்க வீட்ல மூத்தவன். அவனுக்கே கல்யாணம்ங்கறதனால தான் நாங்களே பேச வந்திருக்கோம். சொல்லுடா. ஆமாமா. உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி, அவங்கள பத்தியும் தரகர் சொன்னார். இந்த ஜாதவ் பொருத்தம் கூட நல்லா இருக்காமே இல்லமா? ஆமா. எங்களுக்கு சம்மதம்தான். அப்புறம் மத்த விஷயங்கள் நாங்க வரதட்சணை எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலங்க. என் பசங்க ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீங்க சீக்கிரமாவே நல்ல ஒரு முகூர்த்தமா பார்த்து நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தம்பி எல்லாத்தையும் போன்லயே சொன்னாரு. தம்பி ஜூஸ் சாப்பிடவே இல்ல நீங்க? இல்ல டைம் ஆச்சு கிளம்பலாமா? எனக்கா கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுங்க தம்பி. இவ்வளவு தூரம் சொல்றாருல சாப்பிடுறா. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? பாத்துடா. அப்பா அத கேட்டனா? சாப்பிடும்போது யாராவது கேள்வி கேட்டா இவனுக்கு இப்படி தான் ஒரே ஏறிடும். பாத்துடா. ஓகே ஓகே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சப்பா. இப்ப சொல்லுங்க. என்ன பண்றீங்க? உட மாட்டோம் போல இருக்கே. ஆ, அவங்கள்ட நான் தனியா பேசணும். டேய், என்னடா இதெல்லாம்? பேசுங்க. இப்போ என்னன்னு ஆரம்பிக்கிறது? சொல்லுங்க. என்ன விஷயம்? உங்க மொபைல் கொஞ்சம் கொடுங்களா? மொபைல் கொடுங்க. கேமரா மொபைல் வச்சிருக்கீங்க. என்னங்க பண்றீங்க? ஒண்ணு இல்லங்க. சரவணனுக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்கறேன். பாருங்க உடனே அடிப்பான். நான் சொல்ல எவ்வளவு பாஸ்டா இருக்கான் இப்போ தெரியுதா உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு? இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ நந்தினி. ஏம்பா சரவணா, அந்த காலமாடு கண்ணு போட்டுச்சாப்பா. ஹலோ ஹலோ நந்தினி. ஹலோ யார் பண்ணி? ஹலோ யார் நீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? ஏறே ஏறே கண்ணு குட்டிட்ட பேசு. முன்னாடி அப்புறம் தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் வந்து ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ சொல்லு மச்சா. ஹலோ ஹலோ ஹலோ. டே இங்க டவர் கொஞ்சம் வீக்கா இருக்குடா. ஒரு நிமிஷம் இரு. சரி ஒரு முக்கியமான பேசுங்க பேசுங்க. நல்லா பேசு. ஹலோ மச்சா இப்ப கேக்குதாடா? பிஸியாவே இருப்பான். என்னால நம்பவே முடியலங்க. எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நல்லபடியா நடந்துருச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? யார் மிஸ்ட் கால் கொடுத்தாலும் உடனே நீங்க கூப்பிடுவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க போன் பில்ல தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஐயோ. அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? சாரி சார், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸ்கூல்ல என் கூட படிச்சவன். துபாயில வேலை வேணும்னு கேட்டிருந்தான். அதான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாயில. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. என்னதான் பண்றீங்க தம்பி? சும்மா சொல்லுங்க. டிகிரி முடிச்சிட்டேன் சார். பாஸ்போர்ட்டுக்காக வெயிட்டிங். வந்தோடனே நான் ஃபாரின் போயிடுவேன். பை தி வே, எங்க டிகிரி பண்ணீங்க? திருச்சி அத்தாஞ்சூர். இதுக்கு மேல இங்க இருந்த மங்கோஸ் மண்டிங் கேலி கேட்ட சவுச்சிரலாம். நம்ம கிளம்பலாம். ஆமா கிளம்பலாமா சார்? நாங்க வரோம் சார். நீங்களே நல்ல நாள் பார்த்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஆமா சார். சொல்றீங்களா? நிறுத்துங்க. எவ்வளவு நேரம் தான் நடிப்பீங்க? போதும். அம்மா நான் சொன்ன என் ரெண்டாவது பொண்ணு சந்திரிகா. ஓ வணக்கம்மா. இவங்க மாப்பிள்ளையோட அம்மா எம்எஸ்சி பண்ணிருக்கா. இந்த ஊர்ல ட்ரைனிங் லெக்சரரா இருக்க இவர் தான்மா. மாப்பிளையோட தம்பி, பேரு பாஸ்கரன். ஹாய் சார். எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். என்ன பண்றாருப்பா? டிகிரி முடிச்சிட்டாருமா. பாஸ்போர்ட்டுக்கா வெயிட்டிங். வந்தது ஃபாரின் பறந்துருவார். என்ன தம்பி நான் சொல்றது சரிதானே? ஆக்சுவலி விச் கண்ட்ரி ஆர் யூ கோயிங்? துபாய், அபுதாபி, துபாய் மெயின் ரோட், துபாய் குறுக்கு சந்து. வரேம்மா வாங்க. மாப்பிள்ள தஞ்சாவூர்ல வெட்டினரி டாக்டரா இருக்காரு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். பொறுப்பான ஆளு. தண்ணி சிகரெட் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏற்கனவே தெரியும். அவனை பத்தியும் விசாரிச்சேன். பேரு பாஸ்கரன். டிகிரி கூட முடிக்கல. வேலை வெட்டி எதுவும் கிடையாது. ஏதோ சலூன் கடை பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கானா. கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட்.
கல்யாணத்துக்கு வந்த பெருசங்க ஏதாவது மண்டி போட்டுருச்சோ? நித்யா, ஏ நித்யா, ஏ உன்னதாண்டி என்னாச்சு? அம்மா, அண்ணா வந்துட்டான், அண்ணா வந்துட்டான். ஏ என்னடி ஆச்சு? ஏண்டா பாஸ்கர், அறிவு இருக்காடா உனக்கு? நீதான் பொறுப்பு இல்லாம ஊர சுத்துற, அண்ணா வாழ்க்கையில ஏன் குறுக்கிற? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. மணி என்னடாச்சு? மணி 3:30. இந்நேரத்துக்கு ஊரை சுத்திட்டு வர உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. உங்க அண்ணா கல்யாணத்துக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கும் நேரம் வச்சு கொடுத்தது நான் தான். இப்படி பண்ணிட்டேடா பிஸ்டு. என்னடி ஆச்சு? எதுக்கு என்ன திட்டானுங்க? ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரூம் ரெடி பண்ணி கீ இங்க வச்ச. கீ அங்க மேல. இந்த கீ எப்படி என் கையில வந்துச்சு? குடுற சாவியே. நல்ல காரியம் பண்றடா நீ. ஒண்ணா எங்கடா போன? எவ்வளவு நேரம் மொபைல் ட்ரை பண்ண தெரியுமா? லைனே கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? ஒரு நிமிஷம். ஆஹா, பேட்டரி லோ, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பேசாம பூட்ட உடைக்க வேண்டியதானே? ஆமாண்டா, முதராத்தி அன்னைக்கே பூட்ட உடைக்கணுங்கிற விளங்கு மாடா. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்னடா டாக்டர் தம்பி, காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவெல்லாம் கொண்டு வந்த தம்பி, உங்க வாழ்க்கை எப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. இந்த பால் கோவ என்ன பண்றதே? உன் தலையில குட்டம். நாளை காலைல உனக்கு பால் ஊத்துறதுக்குள்ள எங்க மரியாதையை ஓடி போயிடு. ஓடுறான் செம்ம காமெடி. இல்ல அண்ணா வாழ்க்கைய பாலாக்கிட்டு காமெடியாம காமெடி. சம்பந்தப்பட்ட நானே டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கேன். நீங்க என்ன ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாராவது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாம தான் நடந்திருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் போங்களேன் ப்ளீஸ். அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி அது வந்து சாரி அண்ணி, தெரியாம நடந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டியா? உள்ள வாங்க. நான் அப்புறம் பேசுறேன். உள்ள வாங்க. சரி, எங்க போயிருந்தானா அவன்? காலையில கூப்பிடுறேன்ப்பா. அம்மா, சார் செஞ்ச நல்ல காரியத்துக்கு, சாரோட நல்ல மனசுக்கு சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் நடக்கும். குறிச்சு வச்சுக்க. தேங்க்யூ சார். இதெல்லாம் ஒரு குழப்பு. டைம் ஆயிடுச்சு, நீ இங்கேயே படுத்துக்கம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. தம்பி, ஒரு சின்ன டவுட்டு. உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது ரூமுக்குள்ள இருப்பீங்களா, இல்ல இது மாதிரி கதவு பொட்டி சாவியை ஜோபில போட்டுக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிடுவீங்களா? சும்மா ஒரு டவுட்டுக்கா கேட்டேன். மங்கூஸ் மண்டேனுக்கு நக்கலை பருத்து. நீ மேல போய் படுமா. மனசுல ஒண்ணு வச்சுக்காதமா. நீ போய் தூங்க, நான் போய். டேடே, ஒரு நிமிஷம் இப்படி வா. என்னமா இதபடி விடுறா? அங்க போய் படு. ஏண்டா இப்படி? மணி என்னாச்சு தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு. அங்க போய் படு. போடா போடாண்ணா, இது திறன் முடிச்சுட்டு. என்ன சிவனுக்கு? சரவணா, சரவணா, நான் உனக்கு போய் நான் அண்ணனா பிறந்தனே. ஆறு மாதத்தில் அம்பானி ஆவது எப்படி? இந்த ஸ்கீம் நல்லா இருக்கே. அம்பானியாவை விட மாட்டாங்க போல இருக்கேன்.
Hello. Good morning, sir. Indian Overseas Bank, Kumbakonam branch ல இருந்து சந்தியா பேசுறேன் sir. சந்தியாவா? எந்த சந்தியா? அதா sir, நீங்க பாஸ்கர்ங்கற பேர்ல யுனிவர்சல் மொபைல் ஷோரூம்ல ஒரு மொபைல் வாங்குனீங்கல? ஆமா ஆமா. ஏன் ஆளுக்கா வாங்குனே? ஏனாச்சு? Congratulations sir. Festival offerல உங்களுக்கு ஒரு லோன் சாங்ஷன் பண்ணிருக்கோம். லோனா? எனக்கா? ஆமா sir, நீங்க தானே பாஸ்கரன்? ஆமா, கரெக்ட்டா தான் சொல்றா. Hello. நான் இதுவரைக்கும் யாட்டிங் கை நீட்டி காசு வாங்குனது இல்ல. நீங்க ரொம்ப ஆசையா கேக்குறீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் சார். எவ்வளவு வேணா வாங்கிக்கலாமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். அதுக்கு அப்புறம் ரேஷன் கார்டு கொடு, லைசென்ஸ் கொடுன்னு டார்ச்சர் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணா சார். நீங்க வந்தீங்கனா 5 நிமிஷத்துல ஃபுல் கேஷ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 நிமிஷத்துல கேஷா? சந்தியா இருக்கங்களா? உள்ள இருக்காங்க சார். ஓகே. ஹே, ஒண்ணே வந்தீங்க? நீயா? சந்தியா பாக்க வந்தீங்களா? தேவை இல்லாம வாயிட்டோமா? அப்புறம் என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் இல்ல நானிக்கோ கரணா உக்காரோ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏய், செக், நம்ம மொக்கி ஆக்குறதே உங்களுக்கு வேலைய போச்சு. தம்பி, எப்போ வந்தீங்க? இந்தால இங்க தான் வேலைய செய்றானே. ஒண்ணு இல்ல சார், நான் கிளம்ப. உங்களுக்கு அத வெயிட் பண்றேன். வாங்க சார். எனக்கு முக்கியமான தம்பி, உங்கள பத்தி மொத்தத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிருச்சு. உங்க நிலைமை எனக்கு புரியுது. இந்த சூழ்நிலையில சொந்தக்காரன் போய் உதவின்னு கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக உங்களுக்கு பணம் காசு வேணும்னா நேரா எங்கிட்ட கேட்டுக்கலாமே. எதுக்கு என் பொண்ணு மூலமா கேட்டுக்கிட்டு? சார், நான் எப்ப சார் கே? சரி தம்பி, அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணும்? அதான் லோன் அமௌண்ட் எவ்வளவு வேணும்னு கேக்குறேன். உங்க பேங்க்கால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க சார். சரி, என்ன தொழில் பண்றதா ஐடியா வச்சிருக்கீங்க? நீங்க கொடுக்கற அமௌண்ட் பொறுத்து தொழில் பண்ணுவேன் சார். சரி, கொலாட்ரல் ஏதாவது? கொலையா? அதாவது தம்பி, உங்க பேர்ல சொத்து பத்தி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். அந்த கர்மல எதுவும் இல்ல சார். இனிமேதான் உழைச்சு சம்பாதிக்கணும். கிழிஞ்சது. சரி, டிகிரி படிச்சு முடிச்சிருப்பீங்களா? அந்த சர்டிபிகேட்டாவது இருக்கா? டிகிரி எங்க பித்துடிக்க விட்டோம்? பொண்ணு ஜட்டியில இருக்கிறது கூட விடலையா? பிளஸ் டூ சர்டிபிகேட் இருக்கு சார். உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. இல்லப்பா, அது இவருக்கு. சார், நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர், யூ டோன்ட் வரி. நீ கிளம்பு. ஓகேப்பா. சரி சார், நானும் கிளம்புறேன். தம்பி, அவங்களுக்கு வேலை இருக்கு, கிளம்புறாங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. தம்பி, எவ்வளோ லோன் வேணும்னு கேட்டா தெரியல. என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு கேட்டா தெரியல. ஏதாவது படிச்சு கிடிச்சு டிகிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. நீங்கள்லாம் எந்த தைரியத்தில் பேங்க் படியேறி இப்படி லோனுக்கு வந்து நிற்கிறீங்கப்பா? ஆ, முழுசாக ஒரு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டு. திட்டுப்பா, திட்டு. ஏன் நிறுத்திட்ட? அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, முழுசாக திட்டி தீர்த்துரு. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். தே, அதையும் எடுத்துட்டு போ. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சிரு. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன், என்ன செஞ்சிட்டேன்னு கேட்குறேன். நான் என் கடமையைத்தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இந்த கும்பகோணம் நகரை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். என்னால் லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, என்னால் நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊரில் ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாராவது இருக்கீங்களா? இந்த தைரியமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார். கம் அவுட். நான் அறிகிறேன். இவன் எங்க இங்க வந்தான்? தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. கம் ஆன், வாங்க. நைஸ் டு மீட் யூ. வணக்கங்க. வணக்கம்மா. லோன் கேட்டு வருவோர்களை லோ 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 என்று லொங்கலைக்கும் ஐயா தொப்பினவுத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுறேன். உக்காரு. ஏய், ஏய் ஏய் ஏய், 7 ரவுடி நான் பார்த்தவன்டா. சலாம், இப்படி வாடி.
வா செல்லாம்டி, வா வந்து நில்லு வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுனே ஸ்டைலா, பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துறேன். அப்படியே அர்த்தத்துறேன் பாரு. ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லோன் கேட்டா நீ என்ன சொல்லியிருக்கணும், என்ன செல்ல சொல்லியிருக்கணும், தரேன்னு ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லை தரலன்னு சொல்லியிருக்கணும். நீ இன்னமோ உன் அப்பா விட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, இல்லை அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு கேட்குறேன். ஒன்றை ஒன்றை ரூமில் ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுற்றி சுற்றி வேலை செய்கிற உன்னைக்கு அவ்வளோ அதுப்புன்னா, கடையில் லைனாக நாலு ரோலிங் சேரை போட்டு சுற்றி சுற்றி வெட்டுற எங்களுக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும், இல்லை எவ்வளோ அதுப்பு இருக்கும்ன்ற. ஏறிடி, இதோ ஒரு நிமிஷம் ஏறி வர. நீ அடிச்சுட்டு என்ன பேச்சு பேசுகிறேன் பாரு. ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம் லைனில் இரு. சுந்தரம் பாஸ்கர் மனசெல்லாம் கோணாம நடந்துக்கோ, இன்னொரு தடவை உன் மேல ரிப்போர்ட் வந்துச்சு. கண்ட பசங்களோட எதுக்கு மாப்பிள பேசிக்கிட்டு? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மச்சான், நீ பேசுற. நீங்க சொல்லுங்க சார். சந்திரிகா கல்யாண விஷயமா? தனியா பேசணும். அப்ப பேசுங்க. அவங்கிட்ட பேசணும் சொல்ற. ஹலோ, உங்ககிட்ட தனியா பேசணும் மாப்பிள. யுவர் ஃப்ளைட் இஸ் கெட்டிங் டிலே. உங்க குழந்தை ஏர்போர்ட்ல, நீங்க கொஞ்சம் பேசிட்டு போங்க சார். ஓகே. நானும் சந்திரிகாவும் என்ன லவ் பண்றீங்களா? ஒன் சைடா இல்ல டபுள் சைடா? லவ் மட்டும் தானா இல்ல பார்க்கு குளம் தியேட்டரு அங்க இங்கே? சார் ஒடுங்க பாஸ். ஏரியால ஒரு சூப்பர் ஃபிகர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கதான் செய்யும். உங்களை மாதிரி நாலஞ்சு பேர் சுத்ததான் செய்வாங்க, அப்பதான் அந்த ஃபிகருக்கே மெரிட்டு. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அழகான ஃபிகருங்களாம் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் லெவலுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வத்தலோ தொத்தலோ ஒரு ஈயமோ பித்தாலையோ ட்ரை பண்ணுங்களேன். முயற்சியை கைவிடக்கூடாது பாஸ்கர், தொடர்ந்து போராடணும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஓகே வரேன் சார். ஒரு நிமிஷம். நடத்த முடியாது, நான் இப்படி நான் அப்படி இப்படிலாம் சொல்லி டைலாக் பேச போறீங்களா? சும்மா கனவு காணாதீங்க பாஸ். நான் சந்திரிகாவை லவ் பண்றேன்டா, அவளும் என்ன சின்சியரா லவ் பண்றா. இது தெரியாம லூசு பையன் மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மானம் வெக்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா. நீ எல்லாம் சோறு சாப்பிட்றியா இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றியா? கோட்டு போட்டு வந்தா நான் சொம்ப நினைச்சுருக்கியா? நான் எவ்வளவு பெரிய லோகம் காட்டா காட்டா காட்டாடா கண்டம் ஆயிடுவேன். டேய் என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அமுல் பேபி மாதிரி இருந்துட்டு நான் லோக்கலு நான் லோக்கல்னு சும்மா சீன் போட்டுட்டு இருக்க. நீ அப்படி என்னதான் லோக்கல் எனக்கு இப்ப தெரிஞ்சானு சொல்டா. சொல்லவா சொல்டாடா. உனக்கு எனக்கும் கெட்ட வார்த்தையில போட்டி வச்சுக்கலாம். நான் ஸ்டாப் 10 நிமிஷம் பேசணும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபிகர். என்ன டீலா நோ டீலா? டேய் நான் லவ் பண்ற பொண்ணுடாவ டீலா நோ டீலாவ? மாப்பிள மாப்பிள என்ன ஆச்சு மாப்பிள? செக்யூரிட்டி
டீ டோட்லர்னா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒழுக்கமான பையன் அர்த்தம். மாமா ஒரு கோட்ர சொல்ல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம், நீங்களா எப்படி? என்னால நம்பவே முடியலையே. உங்க அப்பா உங்களை பத்தி பெருமையா சொன்னாரு மாப்பிள்ள. யோ எந்த பொண்ணுக்கா தான் பையனை பத்தி முழுசா புரிஞ்சிருக்குது? எல்லா அப்பனும் தான் பையன் உத்தமன் தான் நினைச்சிட்டு இருக்கான். அது என்ன இப்போ மச்சி நீ ஊத்துற? ஊத்து 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 மாப்பிள்ள. நல்லவன் மாதிரி கோட்டெல்லாம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்களா மாப்பிள்ள? யோ கோட்டு போட்டவன் நல்லவன் யாரையா சொன்னா? நான் வந்து சொன்னேனா, நான் கோட்டு போட்டதே கோட்டுற மறைக்குதான் மச்சி. சைடிஷு. ஐயோ ஐயோ மாப்பிள்ள, உங்களை ஒரு டீ டோட்டல்னு எல்லார்ட்டையும் சொன்னேன் மாப்பிள்ள. மாமா எனக்கு டீ காப்பிலாம் பழகலாம் மாமா, ஒன்லி பிராண்ட் டீ தான் மச்சி. இந்த பிராண்டுக்கு ஊருகா நல்லா இருக்குமே. ஊருகா ஊருகா ஊருகா. ஆ ஊருகா. காலியாச்சே மச்சா. அவர் ஓகேவா? மாமா ஊருகா காலி ஆயிடுச்சா? கொஞ்சம் உட்காருங்களேன். விளையாடுறீங்களா? ஒரு பெரிய மனுஷன்ற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. இரு இரு உங்க அப்பனுக்கு போன் பண்றேன். அப்ப தெரியும் சரி. அப்பாவுக்கு போன் பண்றேன். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிடுறீங்க அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். ப்ளீஸ் சொல்றா பயா லூசு. அப்பாவுக்கு போன் பண்ணா அப்பா ஆளையும் மூஞ்சியும் பாரு. சாரி மிஸ்டர் சுந்தரம், வாழ்க்கையில எப்பயுமே ஒன்னோட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும். அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கு. ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு இவன் கேரக்டர் சரியில்லைன்னு என்ன செலக்ட் பண்ணீங்க? இப்ப என் கேரக்டர் சரியில்லைன்னு இன்னொருத்தர் செலக்ட் பண்ணுவீங்களா? இப்படியே ட்ரெயின் மாதிரி சிக்கு புக்கு சிக்கு போயிட்டே இருக்கும். எப்படி மச்சி? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக். சார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் ஆகுதுரா. ஆல் தி பெஸ்ட். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க என்னையும் பாஸ்கரையும் சேர்த்து வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படி திடீர்னு நீங்க மனசு மாறதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நடந்ததெல்லாம் எங்களுக்கும் சந்தோஷம் தான். இப்படி தடால்னு மனசு மாறதுக்கு என்னப்பா காரணம்? நீங்களும் பாஸ்கரும் ஃப்ரெண்டா இல்ல நீங்க பாஸ்கர் நல்ல தம்பி மூணு பேரும் சேர்ந்து போட்ட டிராமாவா? டிராமா தான் சார். ஆனா நான் பாஸ்கர் நல்ல தம்பி சேர்ந்து போட்ட டிராமா இல்ல. ஏய் இரு இரு இரு. ஹலோ யார் பாதே? நேரம் காலம் தெரியாம அடா பாவி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? உணர்ச்சி வசப்பட்டு லைட்டா அப்படி இப்படி சூப்பரா இருந்தா உங்க கடமையை மீறிடுவீங்களா? நீங்க போற பாதையில இருந்து விளையாடுவீங்களா? கெஸ்ட் அப்பியரன்ஸ்னா க்ளைமாக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின சேத்தன வைக்கணும். இதேனா காலகாலமா நடந்துட்டு இருக்கு. யா யூ ரைட் யூ ரைட் யூ ரைட் யூ ரைட். தேவை இல்லாம பைப் எல்லாம் அடைச்சு உடைச்சிட்டு போங்க பாஸ். போங்க, போய் ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க. போங்க. ஆக்ஷன் ஆக்ஷன். ஆமா சார். ஓ வெயிட் 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 வெயிட். ஏன் பா ஆரியா அந்த நயன்தாரா